அப்போ கண்ணா கவனிங்க இது சூபித்த ரசம் மட்டு மாடு ஏற்கனவே மூணு கணக்கு வரைக்கும் பார்த்தாச்சு டக்குன்னு செய்யணும்னா ரெண்டு மெத்தட் இதில் பார்க்கலாம் என்னன்னா இப்போ இங்கே பார்த்துருக்கோம் இல்லையா ஏ காங்க்ருவன் டு பி மட்டு என் சரியாடி கண்ணே ஆக்சுவலாக இதை வந்து நம்ம தமிழில் படிக்கணும்னா எப்படி படிக்கணும் அப்படின்னா ஏ ஆனது மட்டு எண்ணின் கீழ் பியுடன் ஒருங்கிசைவாக உள்ளது அப்படின்னு படிக்கணும் சரியா அப்ப அதுக்கேத்த மாதிரி இதை மாத்திக்கலாமா மூணு எக்ஸ் ஆனது மட்டு பதினொன்னின் கீழ் புரியுதுங்களா எதனுடன் ஒத்திசைவாக உள்ளது ரெண்டு புரியுதுங்களா ரெண்டுடன் ஒத்திசைவாக உள்ளது மூன்று எக்ஸ் ஆனது மட்டு பதினொன்னின் கீழ் இரண்டுடன் ஒத்திசைவாக உள்ளது இந்த பி அப்படின்றது என்னடி கண்ணு மீதி இந்த பின்றது என்னது மீதி இந்த ரெண்டுன்றது என்னது மீதி அப்ப பதினொன்னா வாய்ப்பாடு தெரியணும் பதினொன்னு இருபத்தி ரெண்டு முப்பத்தி மூணு நாப்பத்தி நாலு இப்படி போயிட்டு இருக்கும் இல்லைங்களா இப்ப நமக்கு இங்க ரெண்டு மீதி வரணும் ரைட்டுங்களா இங்க என்ன வரணும் ரெண்டு மீதி வரணும் இருபத்தி ரெண்டா இங்க என்னது இருபத்தி ரெண்டு இருபத்தி ரெண்டோட ரெண்ட கூட்டுனா என்ன கிடைக்கும் நமக்கு இருபத்தி நாலு அப்ப மூணா வாய்ப்பாரு சொல்லி பாருங்க என்னது வெரி குட் என்னது மூவெட்டு இருபத்தி நாலு அப்ப இருபத்தி நாலுல ரெண்ட கழிக்கணும் என்ன பண்ணு இருபத்தி நாலுல ஏன்னா ரெண்டுன்றது மீதி அப்ப இருபத்தி ரெண்டா புரியுதா புரியலையா என்ன சொல்றேன்னு ரைட்டா அடிக்கண்ண அப்ப மூவெட்டு இருபத்தி நாலு இந்த இடத்துல என்ன எழுதிக்கணும் மட்டு பதினொன்னு அதாவது இருபத்தி நாலு காங்க்ருவன் டு ரெண்டு மட்டு பதினொன்னு வேற ஒண்ணும் இல்ல இருபத்தி நாலானது மட்டு பதினொன்னின் கீழ் இரண்டுடன் ஒருங்கிசைவாக உள்ளது வேற ஒண்ணும் கிடையாது இப்ப எட்டு போட்டோமா எக்ஸுக்கு என்ன மதிப்பு வந்துச்சு எட்டு அடுத்தது நல்லா கவனிக்கணும் அடுத்தது எப்படி வந்து நம்ம கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பார்த்தா இங்க என்னது மட்டு பதினொன்னா அப்ப எட்டோட பதினொன்ன கூட்டுங்க இந்த இடத்துல என்ன பண்ணிக்கணும் எட்டோட பதினொன்ன கூட்டிக்கோங்க சும்மா இது புரிதலுக்காக எழுதுறது கண்ணு இந்த ஸ்டெப்பு காங்க்ருவன் டு ரெண்டு மட்டு நாலு புரிதலுக்காக இது வந்து புரிதலுக்காக ஆக்சுவலா எப்படி எழுதணும்னா டைரக்டா மூணு பெருக்கல் பத்தொன்பது காங்க்ருவன் டு ரெண்டு மட்டு பதினொன்னு அப்ப என்ன அர்த்தம் மூணு பெருக்கல் பத்தொன்பது இதெல்லாம் ரஃப்ல செஞ்சுக்கோங்க மூணு பெருக்கல் பத்தொன்பது எவ்வளவு அடி கண்ணே மூவம்பது இருபத்தி ஏழு மிச்சம் ரெண்டு மூணு ஐம்பத்தி ஏழு ஐம்பத்தி ஏழுல எது மீதி ரெண்டு மீதி அப்ப என்ன ஐம்பத்தஞ்சு வந்துருதா வருதா வரலையா அப்ப கரெக்டா உன்னோட ஆன்சர் அப்ப அதே மாதிரி மூணு பெருக்கள் பத்தொன்பதோட எதை கூட்டிக்கணும் பதினொன்ன கூட்டிக்கணும் புரியுதா பத்தொன்பதோட எதை கூட்டணும் பதினொன்ன கூட்டணும் பதினொன்ன கூட்டினா என்ன வருது முப்பது அப்ப அடுத்தது என்ன வருது மூணு பெருக்கள் முப்பது காங்க்ருவன் டு ரெண்டு மட்டு பதினொன்னு புரியுதுங்களா மும்மு என்னது ஒன்பது தொண்ணூறு மீதி என்னது ரெண்டு அப்ப ரெண்ட கழிங்க எண்பத்தி எட்டுன்னு வருதா அப்ப கரெக்டா அப்ப எக்ஸ் ஈக்குவல் டு என்னென்ன மதிப்பு வந்துருக்குது எட்டு கமா புரியுதுங்களா இந்த ஸ்டெப்பே வேண்டாம் இது புரிதலுக்காக போட்டது புரியுதுங்களா அழிச்சிடறேன் இந்த ஸ்டெப்பே தேவை சரியாடி கண்ணு புரியுதா புரியலையா இந்த ஸ்டெப் அப்ப எட்டு கமா பத்தொன்பது கமா முப்பது கமா எக்ஸட்ரா அவங்க எக்ஸோட மதிப்பு தான் கேக்குறாங்க புரிஞ்சுதாடி கண்ணு புரியுதா புரியலையா இப்ப வேற எப்படி மிஸ் செய்யலாம் இதே தாண்டி கண்ணு வேறன்றதெல்லாம் கிடையாது இதேதான் கொஞ்சம் மாத்தி நம்ம செய்யறோம் கொஞ்சம் மாத்தி செய்யறோம் என்னன்னா இங்க கவனிங்க மூணு எக்ஸ் மைனஸ் ரெண்டு காங்க்ருவன் டு பூஜ்ஜியம் மட்டு பதினொன்னு ரைட்டுங்களா இதை நம்ம எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னா மூணு எக்ஸ் மைனஸ் ரெண்டு டிவைடட் பை பதினொன்னு ஈக்குவல் டு கே இதை நம்ம எழுதுவோம் ஞாபகம் இருக்கா ஏ மைனஸ் பி டிவைடட் பை என் வகுத்தல் என் ஈக்குவல் டு கே
என்னால் வகுபடும் 3x-2 அப்படின்றது 14 வகுபடும். புரியுதுங்களா? அப்ப கே கிடைக்குது நமக்கு, வேற ஒண்ணும் கிடையாது. அப்ப என்ன அர்த்தம் அப்படினா 3x-2 = 11 கே. சரியாடா கண்ணா? இப்ப என்ன பண்ணும், நல்லா கவனிங்க. இந்த இடத்துல கே இருக்கிற இடத்துல என்ன போடலாம் அப்படின்னா 11 பெருக்கல் 2. ஏன்னா 11 பெருக்கல் 1 போட முடியாது. புரியுதுங்களா? கேக்கு வந்து 1 போட முடியாது, இங்க 2 தான் போடணும். ஏன்னா 11 பெருக்கல் 1 என்ன வரும், 11 வரும். ரைட்டுங்களா? அதனால வராது. இது எல்லாமே என்னன்னா 11 மடங்கு. புரியுதுங்களா? 3x-2 ஆனது 11 மடங்கு. 3x-2 ஆனது என்னது, 11 மடங்கு. என்னுடைய மடங்கு 11 மடங்கு. புரியுதடி கண்ண? அப்ப 11 மடங்கா வரணும். அப்ப 11 பெருக்கல் 2 என்னது, 22. 11 பெருக்கல் 2 என்னது, 22. அப்ப எக்ஸ் இருக்கிற இடத்துல எந்த மதிப்பு போட்டா நமக்கு வரும், அததான் நான் இங்க சொன்னேன் பாத்தீங்களா. இதுல டக்குன்னு கண்டுபிடிக்க முடிஞ்சுதா? இப்ப 22 கூட்டல் 2. ஏன்னா இந்த 2ன்றது மீதியா, அப்ப ஞாபகம் வச்சுக்கோ, 22 கூட்டல் 2 அப்ப என்ன வரும், 24. அப்ப என்ன வரும், 3×8=24. அப்ப 24 + 2 = 22. இங்க பாருங்க, 24 + 2 = என்னது, 22. இது புரிதலுக்காக எழுதுறது. புரியுதா? இது அண்டர்ஸ்டாண்டிங்காக எழுதுறது. அதே மாதிரி அடுத்தது 11 பெருக்கல் என்ன கொடுக்கலாம் நம்ம, 5 கொடுக்கலாமா? 11 பெருக்கல் 5. 3 போட்டா வரல, 4 போட்டா வரல. அடுத்தது என்னது, 55. புரியுதுங்களாடா கண்ணா? புரியுதா? புரியல? ஏன்னா நமக்கு என்ன வரணும், மீதி 2 வரணும். அதனால அப்ப என்ன வரும் அடுத்தது, அப்ப 55 கூட்டல் என்னது 2. அப்ப என்ன வருது, 57. அப்ப என்ன வருது, 3×19 = 2. அப்ப என்ன வரும், 57 + 2 = 55 வந்துருச்சா? இது புரிதலுக்காக, இது இருந்தா போதும், இந்த ஸ்டெப், இந்த ஸ்டெப். அதே மாதிரி அடுத்தது புரியுதுங்களா? இப்ப இது மாதிரி போட்டுட்டே போலாம், இதே மாதிரி என்ன பண்ணலாம் நம்ம, போட்டுக்கிட்டே போலாம். சரிங்களா? இப்ப இங்க என்ன வந்துச்சு, x = 8, 19. புரியுதுங்களா? எக்ஸெட்ரா. ரைட்டா? ரைட் இல்லையா? இப்ப உனக்கு அடுத்த ஸ்டெப் வேணும்னாலும் அதையும் போடுங்க இந்த இடத்துல. 11 பெருக்கல் 8 88 கூட்டல் 2 என்னது, 90. அப்ப இங்க என்ன வரும், 3×30 = 2. ரைட்டுங்களா? அப்ப 8, 19, 30, etc. கேவோட மதிப்புகள் என்ன நல்லா வந்திருக்கு, k = 2, 5, 8, etc. எவ்வளவு கூட்டிகிட்டே போறோம், 3 கூட்டிகிட்டே போறோம். ஏன்னா 3 தானே பெருக்கிறோம், அதனால இங்க 3 கூட்டிட்டு போறோம். கேவோடது எப்படி மிஸ் எடுக்கிறது அப்படின்னு கேட்டா இங்க பாருங்க, 2×2 = 3. ரைட்டா? அடுத்தது என்னது, 2×3 = 3. ரைட்டுங்களா? புரியுதோ புரியலையா? அடுத்தது என்னது, 2×3 = 3. அதாவது இங்க 3, இங்க 2×6, அடுத்த 2×9, இப்படி போயிட்டே இருக்கும். அதனால இந்த மெத்தட் வேணும்னா இந்த மெத்தட் எடுத்துக்கோங்க, இல்ல இந்த மெத்தட் வேணும்னா இந்த மெத்தட் எடுத்துக்கோங்க. புரியுதா? கே புரியலையா? அடிக்கண்ண சொல்றேன் பாருங்க, k = 1. இது கண்டுபிடிச்சிட்டீங்களா, 2. 2×3 = 5. 5 5×3 = என்ன வருது, 8. 8×3 = என்ன வரும், 11. 11×3 = என்ன வரும், அவ்வளவுதான். இதான் கே. அதே மாதிரிதான் எக்ஸுக்கு, எக்ஸுக்கு என்ன வரும் அப்படின்னா கவனிங்க, 8 + 11. புரியுதுங்களா? வேற ஒண்ணும் கிடையாது. 8 மொதல் இத கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா அடுத்தது நீ எளிமையா கண்டுபிடிச்சிடலாம், ஏன்னா மட்டு 11 வரும். அப்ப இங்க என்ன வரும் அடுத்தது, 19 கூட்டல் 11. அடுத்தது என்ன வரும், 30 கூட்டல் 11. புரிஞ்சுதுங்களா புரியலையா? ரைட் அடிக்கண்ண? அதனுடைய மடங்குகள் வேற ஒண்ணும் கிடையாது, அப்படியே 11 11 ஆட் ஆயிட்டே போதும், முந்தன உரு போட. ரைட்டா? ரைட் இல்லையா? ரைட்டா? புரிஞ்சுதா? தேங்க்யூடா கண்ணா.